ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். நம்ம இன்றைக்கி உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் பூஞ்சைக்கொல்லி, ஃபங்கிசைட், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர்லாம் எங்கே வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாமா, ஃபர்டிலைசர் ஷாப்பில் வாங்கலாமா, யூடியூபர்ஸ்ட்டு வாங்கலாமா, வெப்சைட்டில் வாங்கலாமா, எங்கெங்கே எது எது அவைலபிள் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கார்டனிங்கிறது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டு. ஸோ எல்லாமே வந்து தேடினா தான் கிடைக்கும். தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பைபிளில், அந்த மாதிரி இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். நமக்கு பிடிச்சதை நம்ம எப்படியாவது தேடி வாங்கிடுவோம். அந்தளவுக்கு நமக்கு கார்டனிங் பிடிக்கணும். அந்தளவுக்கு பிடிச்சாதான் நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம அத்தனை கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கும். உரக்கடை 10 கடை தெரிஞ்சு வச்சுக்கணும், 10 நர்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆன்லைனில் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், ரிவ்யூலாம் பார்க்கணும். ஸோ கார்டனிங் வந்து சும்மா ஏதோ பார்த்தோம், இந்த உரம் போட்டால் நல்லா வளருதுன்னு சொன்னாங்க, அப்படி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எங்கன்னா போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ உண்மையாலுமே அதுக்கான பேஷனை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச செடி கூட உங்களை வந்து சேரணும்னா அந்த தேடல் இருக்கணும். கேட்டேன், 2 இடத்துல கேட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னா கிடைக்காது. திருப்பி திருப்பி கேட்குறவங்க, திருப்பி திருப்பி சொல்லி வைக்கிறவங்களுக்கு அந்த செடியை வர வச்சு நர்சரிக்காரங்க கொடுப்பாங்க. எங்கேருந்தாவது நமக்கு கிடைச்சிடுங்க. இது வந்து வாழ்க்கை தத்துவம். ஸோ அதையே தான் நம்ம ஃபர்டிலைசருக்கு, பிளான்ட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா இவ்வளோ தேவைப்படாது. டிஏபி மட்டும் போதும், எல்லா செடிக்குமே டிஏபி மட்டுமே போதும். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி நிறைய கொடுப்போம். இந்த மாதிரி யூடியூபெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சுருக்குறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நியூவான ஒரு யூடியூபர் தான், நான் ஒரு ஃப்ளரிஷ்டு யூடியூபர் கிடையாது. ஸோ நானுமே எல்லாம் வாங்கி போடும்போது ஒன்று ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஸோ அப்பப்போ வேறு வேறு மாதிரி பலன் கொடுக்குது. ஸோ இது வந்து டிஏபி. நீங்கள் முதல்ல பார்க்குறது டிஏபி, கூட கொஞ்சம் பொட்டாஷ் இருக்குது. ஸோ அந்த சாம்பல் கலரில் இருக்கு இல்லையா, அது டிஏபி. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பொட்டாஷ். இது நான் உரக்கடையில் தான் வாங்கினேன். இது வந்து 1 கிலோ டிஏபி வந்து 30 ரூபான்னு வாங்கினேன். இதே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து 200 ரூபா, 180 ரூபான்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோவே 200 ரூபா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு உரக்கடைக்கு போய் வாங்குங்க. நீங்கள் ஒரே ஒரு உரக்கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க, மூட்டையாக தான் தருவேன்னு வாங்க. ஸோ 10-15 கடையில் அடிக்கடி கஸ்டமராக இருந்தால் தான் நம்ம கேட்கும்போது கொடுப்பாங்க. இல்லைனா விவசாயிகள்கிட்ட இருந்து நீங்கள் டிஏபி வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். 50 ரூபா தரேன்ப்பா, எனக்கு 1 கிலோ தாப்பானா கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து எஸ்எஸ்பி, இது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். டிஏபி எஸ்எஸ்பி ரெண்டும் ஒரே மாதிரியான வேலை தான் செய்யும், வேர் வளர்ச்சியை தூண்டும். இதுவும் நம்ம உரக்கடையில் வாங்கலாம். நான் வந்து கார்டனிங் டைரி யூடியூப் சேனலுக்கு அவங்கக்கிட்ட இருந்து, அவங்க சீனியர் யூடியூபர், அவங்கக்கிட்ட இருந்து நான் வர வச்சேன், வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணி வர வச்சேன். இது என்பிகே 19-19-19. இதுவுமே ஒரு எக்ஸலண்ட்டான உரம் ரோசஸ்க்கு. இது வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கிராம் வந்து 1 லிட்டரில் கரைச்சி வேரில் ஊற்றணும். ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும் உரம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து உரக்கடையில் தான் கிடைக்கும். இது நீங்கள் லூஸ்லேயே தருவாங்க இது உரக்கடையில். ஏன்னா இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா 80 ரூபா 100 ரூபான்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ஸோ நம்ம வாங்கிக்கலாம். இது ரோஸ் மிக்ஸ். இது வந்து நர்சரிஸில் கிடைக்கும். அப்புறம் டிஏபி வந்து நர்சரிஸ்லேயும் குட்டி குட்டி பேக்கெட்டாக தருவாங்க, 20 ரூபா 30 ரூபான்னு குட்டி பேக்கெட்டில் தருவாங்க. ஆனால் அதை விட நமக்கு லாபம் வந்து உரக்கடையில் வாங்குறது தான் லாபம். இது ரோஸ் மிக்ஸ், ஃப்ளவர் பூஸ்டர். ரோஸ் மிக்ஸ்லாம் நர்சரிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ரோஸ் மிக்ஸ் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து போட்டோம்னாலும் நமக்கு செடி நல்லா வளரும். கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் கலந்துருப்பாங்க அதில். இது வந்து ஒரு மிக்சடான ஃபர்டிலைசர். இது வந்து டிஏபியை விட கொஞ்சம் கம்மி தான், பவர் கம்மி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் மட்டும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்ருப்பாங்க. கொஞ்சம் பாதி வேலை செய்யும், பாதி வேலை செய்யாது. இது நான் உரக்கடையில் தான் வாங்கினேன். பெருசாக ரிசல்ட்டு வந்து ரொம்ப சொல்லிக்க முடியல, கொஞ்சம் சுமாரான ரிசல்ட்டு தான். ஆனால் ரிசல்ட் இருக்குது, கொஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் சுமாராக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள், மைக்ரோ செலேட்டட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் செலேட்டட் அயன். இதுவும் நான் கார்டனிங் டைரி யூடியூப் சேனலில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் நான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப தேவையான நுண்ணூட்ட சத்து, எல்லாமே போரான், சிலிக்கான், அயன், ஜிங்க்கு, இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அதில். அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த புண்ணாக்கள்லாம் கரைச்சி இந்த எல்லாத்தையுமே போட்டுருவேன் அதில், கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். போட்டு புளிக்க வச்சு கெமிக்கல் உரத்தையே நான் கெமிக்கலாக மாற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அதை எடுத்து செடிக்கு ஊற்றுவேன். ரொம்ப நல்லா கொத்து கொத்தாக பூக்கும்.
இது கட்டி ஆயிடுச்சு, நான் காற்று போகிற மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கார்டனிங் டைரியில் வாங்கிக்கலாம், இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி இதில் வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேயாச்சும், இல்லைனா அக்ரி ஆப்பில் வாங்கிக்கலாம். இது புண்ணாக்கு எங்கே கிடைக்கும் தெரியுங்களா? செக்கில் தான் கிடைக்கும். செக்கு போனீங்கன்னா அந்த கல்லா எண்ணெய் ஆடுற செக் இருக்குல்ல, கிரவுண்ட் ஆயில் செக்கு, அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அங்கே கொஞ்சம் கம்மி விலையில் தருவாங்க, நம்ம வாங்கிக்கலாம். இது ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் கார்டனிங் சேனல்ஸ்லேருந்தும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இதெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். இது ரூட் ஃபாஸ்ட் ஹியூமிக் ஆசிட், வேர் வளர்ச்சிக்கு, வேர் வளரும். இது ரொம்ப இயற்கையானது, இந்த காடுகளில் இயற்கையாகவே மண்ணில் இருக்கக்கூடியது, அந்த இலை தழையெல்லாம் வாங்கி இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ மேபி கொஞ்சம் இது அதிக விலைக்கு தான் நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து விலை கம்மியாகவும் இருக்கணும், ஸ்டார் ரேட்டிங் அதிகமாகவும் இருக்கணும்னு பார்த்து ரிவ்யூலாம் படிச்சுட்டு வாங்குவேன். நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வந்து யூடியூப் சேனல்ஸ் மூலமாக வாங்கிக்கலாம். இது சொல்லி வச்சா உரக்கடையிலையும் நமக்கு கிடைக்கும். இது வந்து சீவீடு, இது உரக்கடையில் தான் நான் வாங்கினேன், உள்ளூர் உரக்கடையில் வாங்கினேன். இது வந்து நம்ம ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், உள்ளூர் உரக்கடையிலையும் வாங்கிக்கலாம், யூடியூபர்ஸ் கிட்டேருந்தும் நம்ம வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு வந்து உரக்கடை தாங்க பெஸ்ட்டு, இல்லைன்னா நர்சரியிலையும் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். ரெண்டு இடம் பாருங்கள், உரக்கடையில் பாருங்கள், இல்லைன்னா நர்சரியில் பாருங்கள், இல்லைனா வந்து யூடியூபர்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். சீனியர் யூடியூபர்ஸ் கிட்டேருந்து நம்ம நம்பிக்கையாக நம்ம வாங்கலாம். எனக்கு கார்டனிங் டைரியிலேருந்து வாங்கினது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. எனக்கு எஸ்எஸ்பி வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன், எக்ஸோடஸ்லாம் நாங்கள் தான் வாங்கினேன். இது வந்து ஆப்டெக் அப்படின்ற சூடோமோனாஸ் அந்த மைக்ரோப்ஸ், இதை வந்து மண்ணில் கலக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வேரில் வராதுன்ட்டு இது ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இதை மண் கலவை செய்யும்போது கலந்து விட்டுறலாம். நம்ம மூட்டை மூட்டையாக கலந்து வைப்போம் இல்லையா செடிகளுக்கு, அப்போ கலந்து வச்சுக்கலாம். மண் கலவையில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொலபொலப்பான மண், களிமண்லாம் போடக்கூடாது, செம்மண் கூட களிமண் மாதிரி தான் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இலைத்தழையெல்லாம் போட்டு மக்க வச்சு அது கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் வாங்கினேன். இது உள்ளூரில் கூட கிடைக்கும், இந்த அரசாங்கம் தர்ற கிட்டெலாம் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம இந்த மாதிரி அசோஸ் பைரிலம், சூடோமோனாஸு அது மாதிரியானதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் சத்து மாவெல்லாம் கூட கிடைக்கும், இயற்கையான சத்து மாவெல்லாம் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வாங்கி அடுக்கி வச்சுக்கணுன்னா ஒன்றும் கிடையாது, லிமிட்டாக வச்சுக்கிட்டாவே போதுமானது. நான் நிறைய வச்சுருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப அதீத ஆர்வம், அதனால் வாங்கி வச்சுருக்கேன். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது வந்து மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அது வந்து வேரில் வந்து வேரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக, வேர் நல்லா சுவாசிக்கிறதுக்காக ஊற்றுறது. மீனமிலம் வந்து பஞ்சக்கவ்யா இதெல்லாம் வந்து நர்சரியிலேயே கிடைக்கும், உரக்கடையில் கிடைக்குமான்னு தெரில, நர்சரியில் கிடைக்குது. வாங்கி நம்ம ரொம்ப குறைவாக பயன்படுத்தி நம்ம யூஸ்லெஸ்ன்னு போட்டிருப்பேன், அது யூஸ்லெஸ் கிடையாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த தீட்டா சொனாட்டா இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூரஜ் அகர்வால், கார்டனிங் இஸ் மை பேஷன், அவரும் ஒரு சீனியர் மோஸ்ட்டு கார்டனிங் யூடியூபர், அவரோடது பார்த்து தான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நீங்கள் வந்து வாட்டர் சோலியபிள் நீம் ஆயில் யூஸ் பண்ணிக்கினீங்கனாவே போதும். கெமிக்கல் பெஸ்டிசைடில் ஓமைட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறேன், அது எவ்வளோ ஜாக்கிரதையாக டபாக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், இமிடா க்ளோப்ரைடு, இது உள்ளூர் உரக்கடையில் நான் வாங்கினேன். பூச்சிக்கொல்லி மருந்து, கெமிக்கலான பூச்சிக்கொல்லியெல்லாம் வந்து நீங்கள் உள்ளூர்லேயே வாங்கிக்கலாம். சாஃப், இது நான் உள்ளூரில் தான் வாங்கினேன். சாஃப்னு இது ஃபங்கிசைடு, பூஞ்சை கொல்லி, பூஞ்சை இருக்குல்ல வேர் பூஞ்சையை வந்து போக்குறதுக்காக தண்ணியில் கரைச்சி வேரில் ஊற்றுறதுக்கு. எக்ஸோடஸ் இதெல்லாம் வந்து இந்த த்ரிப்ஸு மைட்டு இதெல்லாம் போகிறதுக்காக அடிக்கிறதுக்கு. இது கார்டனிங் டைரி சேனல்லேருந்து நான் வாங்கினேன். இது உள்ளூர் கடையிலையும் கிடைக்குது, உரக்கடையில் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேடணும். இது வந்து தண்ணியில் கரையக்கூடிய நீம் ஆயில், இது வந்து நீங்கள் எந்த ஸ்ப்ரேயரில் போட்டு அடித்தாலும் ஸ்ப்ரேயர் கெட்டு போகாது. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது, இது செடிங்க மேலே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது, த்ரிப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் கொஞ்சமாவது நீங்கள் சிலதையாவது வாங்குங்க, ஆனால் தேடல் நிறைய இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இதில் என்னென்னமோ காட்டுறாங்க, இதெல்லாம் எங்கே தான் கிடைக்குதோன்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு சில பொருட்களையாவது தேடி செடிகளுக்கு கொடுங்க. நல்ல பொலபொலப்பான மண், நல்ல சூரிய ஒளி, நல்ல ட்ரைனேஜ், தண்ணி அப்படியே ஊற்றினோடனே சொயின்னு வெளியே வந்துடணும், அந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜு. ப்ரூனிங் நிறைய செடியை வாங்கி வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி லிமிட்டாக ஒரு ரோஜா செடியாக ஒரு 10 செடி, அதுவும் நாட்டு ரகங்களாக வாங்குங்க.
நிறைய நாட்டு ரகங்கள் இருக்குது, கொத்து கொத்தாக பூக்கிற ரகங்கள், வெப்பம் தங்கக்கூடிய ரகங்கள் இருக்குது, வாங்கி வளருங்க. அப்புறம் இந்த போகியின் வெளியாக டீனியம்ஸ்லாம் வாங்கி வளருங்க. இதே உரங்களை நம்ம அதுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். அப்புறம் ஹைப்ரிட் செம்பருத்திக்கெலாம் கூட இந்த உரம்லாம் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தோட்டக்கலையை நீங்கள் தேடி தேடி செய்யணும், தேடி தேடி வாங்கி பயன்படுத்துங்க. நல்லா பூக்கும். பாய் பாய்.